நாங்க வேற மாதிரி அப்படினு சொல்லிட்டு ஒரு ஃபன் ஷோ குடுக்குறாங்க எல்லாரும் பாத்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அந்த சபரியுமே அங்க தான் கடத்தி வச்சிருக்காங்க ஏய் பையனை கூட்டிட்டு வாங்கடா டேய் உங்களலாம் சும்மா விட மாட்டேன்டா இதுக்குள்ள சேர்த்து ஒரு நாள் உங்களை பழிதீப்பேன் சரிதான் போடு டேய் சார் இவன் மட்டும் இங்கே இருக்கட்டும் இவன் பொண்டாட்டியும் புள்ளையும் வீட்டுல கொண்டு டிராப் பண்ணிருங்க ஆனா அந்த சரண்யா கிடைக்கிற வரைக்கும் இவங்க மேலயும் ஒரு கண்ணு இருக்கட்டும் சரி சார் கட் அவுட் விடுங்க தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க நான் கெஞ்சி கேக்குறேன் அவர்தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டாருல அவரையும் விட்டுருங்க பிளீஸ் அவரை விட்டுருங்க எந்த தகவலா இருந்தாலும் இனிமே உங்களுக்கு சொல்ல சொல்றேன் தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க பிளீஸ் அவங்க அப்பா இல்லாம இவன் ஒரு நாள் கூட இருக்க மாட்டான் சார் பிளீஸ் உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன் அப்பா ये पुरुष ने उन्हें पढ़ी डाल दिया, please उनके केंजी कहते करे, उनके काल लवड़ने के करे, please उनके पुरुष ने सोना तो उनमें ना कंडी पाव वीरोड़ा वाले, अवर पढ़ने तब भी ना मन्नी पिके करे, sir please sir, sir ये बीटी कर बीटी का, sir हमारे बीटी का sir, sir எஸ் கிருஷ்ணா குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் சர்ணியாவோட அடியால சிவாவை பிடிச்சு விசாரிச்சு சர்ணியா தங்கி இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சாச்சு மேடம் ரெட்டில்ஸ் பக்கத்துல ஒரு குடோன்ல சபரி அடைச்சு வச்சிருக்கா ஓகே நான் இப்பவே கிளம்பி வரேன் மேடம் நான் பாத்துக்கிறேன் மேடம் அப்படியா ஓகே தென் டேக் கேர் ஓகே மேடம் ஓ நீங்க போலீஸா எங்க மேடம்க்கும் போலீஸ்ல ஆள் இருக்காங்க. உங்களை என்ன பண்றன்னு மட்டும் பாருங்க. ஐயோ மேடத்த போலீஸ்ட போட்டு கொடுத்துட்டேனே. இப்ப மேடம்க்கு தகவல் சொல்லியாகணுமே. இப்ப என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? மேடம் மேடம் நான் சிவா பேசுறேன் மேடம் போலீஸ் என்ன புடிச்சி என் பொண்டாட்டி புள்ளைய கட்டி வச்சு எங்களை பணைய கதியா புடிச்சு வச்சுட்டு மிரட்டினாங்க நான் பயந்து நான் குடோன் அட்ரஸ் சொல்லிட்டேன் மேடம் என்ன மன்னிச்சிருங்க மேடம் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை துப்பாக்கி முனையில வச்சு கேட்ட உடனே வேற வழி இல்லாம சொல்ல வேண்டியதாய் போச்சு போலீஸ் அங்க வந்துட்டு இருக்காங்க மேடம் நீங்க எப்படியாவது தப்பிச்சு போயிருங்க மேடம் போயிருங்க போயிருங்க மேடம் என்ன மன்னிச்சிருங்க மேடம் என்ன மன்னிச்சிருங்க சூர்யா நல்லா தூங்குனியா குட் மார்னிங் bro எப்படி இருக்கீங்க என்ன சூர்யா அப்படி பாக்குற இவனா உனக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற புது நர்ஸ் உன்னை இனிமே தினமும் இவ தான் கவனிச்சுக்க போறா இவ பேர் சரசு வணக்கம் சார் நான் நர்சிங் படிச்சிருக்கேன் நான் உங்களை நல்லபடியா பாத்துப்பேன் சார் இது சத்துமாவு பால் சார்
உடம்புக்கு நல்லது. இத குடிங்க. இருங்க இருங்க. ராஜு அங்கிள் பவானிலாம் இங்க. அவங்க எல்லாம் இனிமே எதுக்குப்பா? நான் உன்ன அக்கறையா கவனிச்சுக்க மாட்டேனா? நான் உனக்கு சித்தியா இருந்தாலும் எப்பவுமே உன்னை மாற்றான் தாய் மகனா நான் நினைச்சதில்ல. சொல்லப்போனா ரஞ்சித்தை விட உன் மேலதான் ரொம்ப பாசம். ஆமாண்ண, அம்மாக்கு எப்பவுமே என்ன விட உங்களதான் ரொம்ப பிடிக்கும். என்ன பேசிட்டு இருக்கீங்க? வாங்கத்தே, நான் என் புள்ள சூர்யா கூட தான் பேசிட்டு இருந்தேன். கலாவதி யார் அது? அது வந்துட்டே பவானி வீட்டை விட்டு போறேன்னு சொன்னால, அதான் சூர்யாவை கவனிக்கிறதுக்கு நான் ஒரு புது நர்ஸை ஏற்பாடு பண்ணிருக்கேன். பவானி வீட்டை விட்டு போறாளா? அவ வீட்டை விட்டு எல்லாம் போகமாட்டா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது சரி, யாரு கேட்டு நீ இவ்வளவு வேலைக்கு சேர்த்த? அத்தை, அது வந்தத்தை. பாட்டிமா, பவானி வீட்டை விட்டு போறது போறதுதான். நீங்க எதுக்கு தேவையில்லாம அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க? அண்ணனுக்கே அவ்வளவு ஞாபகம் இல்லாத போது நீங்க எந்த உரிமையில அவளை இங்க வச்சிருக்கீங்க? அப்படியே பாக்கலாம் பாக்கலாம். அது என்ன கையில வச்சிருக்க? இது சத்துமாவு பால் பாட்டி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாருக்கு குடுக்கறதுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். டாக்டர் குடுக்க சொன்னாரா? இல்ல, மேடம் தான் குடுக்க சொன்னாங்க. கலாவதி, நீ எப்பமா டாக்டர் ஆன? இல்லத, சூர்யா சீக்கிரமா குணமாகணும்னு தான் இந்த சத்து மாவு பால். உன் நடிப்பெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. என் பேரனுக்கு கண்டதையும் கொடுக்க கூடாது. அவளை எடுத்துட்டு போ சொல்லு. பாட்டி சொல்றதுதான் கரெக்ட். Good morning everybody. டாக்டரை கேட்காம பேஷண்ட்டுக்கு கண்டதையும் கொடுக்க கூடாது. பவானி, என்னம்மா இது நர்ஸ் ட்ரெஸ்? சொல்றேன் பாட்டி. சூர்யா இந்தாங்க. என்னது? வாங்கி பாருங்க. இது என்னோட டிகிரி சர்டிபிகேட். இது என் நர்ஸ் கோர்ஸ் சர்டிபிகேட். இதெல்லாம் என்னோட வர்க் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட காட்டுற? நீங்க தற்சமயம் என்ன ஒய்ஃபா ஏத்துக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த வீட்டுல என்ன நீங்க தங்க சொல்லிருக்கீங்க. எந்த சம்பந்தமும் இல்லாம என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. நான் உங்களை பாத்துக்க ஒரு நர்ஸா தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச. அந்த கடமை இன்னும் பாக்கி இருக்கு. ஏன்னா நீங்க இன்னும் முழுசா குணமாகல. உங்களுக்கு எந்த மருத்துவ உதவியும் தேவையில்லை. நீங்க முழுசா குணமாயிட்டீங்கன்னு டாக்டர் சொல்ற வரைக்கும் ஒரு நர்ஸா மட்டும் இருந்து உங்களை நான் பார்த்துப்பேன். இந்த ஒரு விஷயத்துக்காவது நீங்க என்ன ஏத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன். அவ என்னமா ஏத்துக்கிறது? நானே சொல்றேன் பவானி, நீ ஒரு நர்ஸா இருந்து இனிமே சூர்யாவை நீதான் கவனிச்சுக்கணும். இந்த வீடு விட்டு போறேன்னு நேத்தே சொன்னாலே, சாரி சொன்னாங்களே,
திடீர்னு எதுக்கு மறுபடியும் இந்த நர்ஸ் வேஷம்? இந்த புத்தி நேத்து எங்க போச்சு இவளுக்கு? சாரி இவங்களுக்கு. அது நேத்து, இது இன்னைக்கு. இப்ப சொல்றேன், என் பேஷண்ட் பூரணமா குணமாயிட்டாருன்னு டாக்டர் சர்டிஃபை பண்ற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். அவருக்கு பணிவிடை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். சூர்யா, இதுக்கு நீ சம்மதிக்க போறியா? பாட்டியே சொன்னதுக்கு அப்புறம். அப்ப உன்னை நல்லா தெரிஞ்சுக்க, பவானியோட கடந்த காலம் ரொம்ப மோசமானது. அவ யாருன்னு உனக்கு தெரியுமா? இத பாரு, கண்டதையும் பேசி சூர்யாவ டென்ஷன் பண்ணாத. பவானி பத்தின கடந்த காலத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் சூர்யாவுக்கு இல்ல. அது எப்படி பாட்டி? அண்ணா நல்லா கேட்டுக்கோங்க, இந்த பவானி ஒரு கொலைகாரி. நாலு கொலை பண்ணிருக்கான். ஏய், அந்த பிரச்சனை எல்லாம் இப்ப எதுக்குடா அத்தை? சூர்யாவுக்கு இது தெரியணும் அத்தை. சூர்யா குழந்தைத்தனமா இருந்தப்ப அவனை எல்லாருமே ஏமாத்திட்டாங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டுமே. சூர்யா, பவானிய சாதாரணமா நினைக்காத. இந்த அப்பாவி முகத்துக்கு பின்னாடி ஒரு மிருகம் ஒளிஞ்சிருக்கு. பவானி, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா. பாத்தியா பாத்தியா, அவளே ஒத்துக்கிட்டா. ஆமா, அத நான் ஒத்துக்கிறேன். நான் நாலு கொலை பண்ணவதான் சூர்யா. நான் கொலை பண்ணன்னு சொன்னாங்களே தவிர, ஆனா அதை ஏன் நான் பண்ணன்னு இவங்க சொன்னாங்களா? நான் சொல்றேன். ஐயோ, நாலு கொலை பண்ணிருக்காளா? அப்ப இவகிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். பவானி, கொஞ்சம் பொறுமையா இருமா. இல்ல பாட்டி, சூர்யாவுக்கு உண்மை தெரியணும். சூர்யா, பணத்திமிரு பிடிச்ச நாலு பொறுக்குங்க, குடி போதையில என் தங்கச்சிய பலவந்தப்படுத்தி கெடுத்துட்டானுங்க. தங்கச்சியோட கடைசி ஆசையை நிறைவேற்ற சட்டத்துல இருந்து தப்பிச்ச அந்த படுபாவைகளுக்கு தான் நான் நியாயமா தண்டனை கொடுத்தேன். என் பக்கம் நியாயம் இருக்கிறது தெரிஞ்சு கோர்ட்டு என்ன விடுதலை பண்ணுச்சு. அவளுக்கு குறைந்தபட்ச தண்டனையா ஒரு மாதத்திற்கு சிறை தண்டனை கொடுத்து தீர்ப்பளிக்கிறேன். அப்புறம்தான் நான் உங்களை சந்திச்சேன். என்ன அந்த சந்திப்பு தான் நானும் வாழணுங்கிற ஆசைய மறுபடியும் எனக்குள்ள உருவாக்கிச்சு. என் வாழ்க்கையில எந்த ஒளிவு மறைவும் இல்ல சூர்யா. நான் வெளிப்படையா எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்க எனக்கு மனைவிங்கிற அந்தஸ்தை கொடுக்க வேண்டாம். ஆனா ஒரு நர்ஸாவது ஏத்துப்பீங்களா மாட்டீங்களான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். கரெக்ட், அதைத்தான் நீ இப்ப உடனே செய்யணும். ஒரு கொலகாரிய என் பையன் அவன் வீட்டுல இருக்க அனுமதிக்க மாட்டான். ஏ பவானி, நீ இப்பவே வீட்டை விட்டு கிளம்பு. கலாவதி, நீ பேசாம இரு. என் பேரனே ஒரு நல்ல முடிவெடுப்பான். பாட்டி, அண்ணன் ஏற்கனவே ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்காரு. அவரை ரொம்ப யோசிக்க விட்டா மறுபடியும் மூளை கலங்கி போயிடுவாரு. அவர் சார்பா நானே சொல்றேன், பவானி இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியே போகணும். சூர்யா,
என்னடா யோசிக்கிற? பவானி வைர மாதிரி மதிப்பானவ. அவளோட கடந்த காலத்தை பத்தி யோசிக்காத, உன்னோட எதிர்காலத்தை பத்தி யோசி. பவானி தான் உனக்கு பாதுகாப்பு. பாட்டி, டேய் பவானி, நீ தாலி கட்டின பொண்டாட்டி, அவளை வெளியே துரத்த உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவ உங்ககிட்ட காசு பணம் கேட்டாளா, சொத்துல பங்கு கேட்டாளா, உனக்கு பணிவிட செய்யறேன்னு தானடா கேக்குறா? அத்த, கண்டதையும் பேசி என் புள்ள மனச கலைக்காதீங்க. சூர்யா அப்பாவியா இருந்தப்ப இந்த பயங்கரமான கொலகாரிய இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. இப்ப அவனுக்கு எல்லா விவரமும் நல்லா தெரியும். இப்படி ஒரு பயங்கரமான கொலகாரியினால தான் உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு அவன் பயப்படுறது நியாயம் தானே? என்பா சூர்யா, அப்படிதானே? அண்ணா, உன் தம்பிய நம்பு. தம்பி உடையான் படைக்கஞ்சான் ஒரு பழமொழி இருக்கு. சூர்யா, அவளை வேணான்னு சொல்லுப்பா, வெளியே போ சொல்லு. பாட்டி, அவங்கள நர்சா தானே இருக்க சொல்றீங்க? இருந்துட்டு போட்டோம். சூர்யா, அவ ஒரு கொலகாரிப்பா? அந்த கொலைகள் எல்லாமே எனக்கு நியாயமா தான் படுது. ரொம்ப சந்தோஷம் சூர்யா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பவானி ஒரு நர்சாவே இருக்கட்டும். பாட்டி கேட்டிய பவானி, இனிமே சூர்யா பத்தி எனக்கு கவலை இல்ல. பவானி அவ வேலை செய்யட்டும், நீங்க எல்லாரும் போங்க. சரி, இப்படு பாடி. சூர்யா, நீங்க இப்ப போட வேண்டிய டேப்லெட் இருந்தாங்க. சாரி சஞ்சய், அது முடியாத காரியம். கட்டிய ரிமூவ் பண்றதுக்கு ஆபரேஷன் ஒண்ணு பண்ணா அப்பவே குழந்தைக்கும் ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இப்போ பிரச்சனை என்னன்னா, கர்ப்பப்பையில இருக்கிற கட்டியை எடுக்க ஆபரேஷன் பண்ணோம்னா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நிச்சயமா ஆபத்து ஏற்படும். கட்டிய ஆபரேஷன் பண்ணி எடுக்கலனா குழந்தை டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே எப்ப வேணாலும் சந்திரவுடைய உயிருக்கு ஆபத்தாயிடும். இது ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் சஞ்சய். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சாரிகாம டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.